சுத்தமாக நேற்று விட நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் மீன் குழம்பு செய்கிறது தான். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமு மீன் குழம்பு செய்கிறேன். என் அம்மா முதல்ல நோக்கம் தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் எப்படியும் ஒத்துக்க வச்சேன். என் அம்மா எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போதும் மீன் சட்டியில் தான் செய்யுது, மண் சட்டியில் தான் செய்வாங்க. அதனால் நானும் இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அப்புறம் தேவையான அளவு மீன் எடுத்துலாம். இது சென்னையில் கவலை மீன்னு சொல்லுவாங்க, ஆனால் கன்னியாகுமரியில் இது சால மீன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போது மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனில் 1/2 கப்பு ஜீரகம் எடுத்து போட்டுடலாம். இப்போ போட்டுட்டோம். கொஞ்சமாக பெப்பர் எடுத்து போட்டுட்டோம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு எடுத்து போட்டுடலாம். நம்ம மீன் குழம்பு மசாலா தேவையான இப்போ வந்து நம்ம இதை ஆக்கிட்டோம். லேசாக அரைஞ்சோன்னா நம்ம ஒரு பாதி எடுத்து தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாவை இதில் போட்டுடலாம். வேகம் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வெந்தயமும் போட்டுடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காயையும் போட்டுடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். அம்மா வந்து பெரிய ஃபிஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால் கிடைக்க சின்ன ஃபிஷ்ஷை வச்சு தான் ஆனால் பொறிக்க போகிறேன். நமக்கு கிடைக்கிற வரப்ப நம்ம எப்போயுமே தவறு விடக்கூடாது நீங்கள் கூறிக்காங்க. அதனால் இப்போ வந்து நம்ம பொறிச்சிடலாம். ஒரு சைடு 2 கட்டும்,
இன்னொரு சைடில் ஒரே ஒரு கட் பண்ணிட்டு இதை வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமேலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டோம். கொஞ்சமாக பெப்பர் அப்போ நாலு பேர் இதை பூ எடுத்து போட்டுக்கலாம். இது தோல் உரிச்செல்லாம் போடுறதுக்கு அவசியம்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் அடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். மூடி திறந்துட்டு இங்கே பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மீனை எடுத்து வச்சுக்கலாம். மீன் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த மீனுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கலந்து வச்சுட்டோம். அடுத்தது நம்ம இதை பொரிச்சுட்டா